ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விபிஎஸ் பஸ் மோட் தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த பஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பஸ் கேமிங் சேனல் 5.1 தான். ஓகேங்களா, ஸோ அந்த சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த பஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைட் பை சைடாக பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த பஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஒரிஜினலாகவும் கரூர் டு சேலந்தில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இந்த பஸ் மோடோட வீடியோஸை நம்ம சேனலில் வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பஸ் மோடோட வீடியோஸு சரிங்களா, ரியல் வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த பஸ் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஷ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உட் டேஷ் போர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதனோட ஃப்ரண்ட் மிரரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த கிங் ஆஃப் ட்ராக்ஸ்னு போட்டு NK7R1 போட்டு நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பஸ் மோடோட ரூட் போர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் இப்போ சைடில் பேக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினலாகவே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூ இஸ் நெக்ஸ்ட்னு போட்டு நமக்கு காளையோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடில் வந்து ஒரு கேமரா லென்ஸ் வந்து இருக்குது. ஒரிஜினல் பஸ்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்இடி பிக்சல் நேம் போர்டு ரூட் போர்டு வந்து வச்சுருக்காங்க. சைட்லேயும் இருக்கட்டும் மேலே விண்டோஸ்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் டோர் வந்து ஒரிஜினல் பஸ்ஸில் இருக்க மாதிரி வந்து அதே பெயிண்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டிரைவர் டோர் வந்து ஓப்பன் ஆகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் அனிமேஷன் கீ இருக்குது. செகண்ட் அனிமேஷன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜின் ஆட் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா, அந்த இன்ஜின் ஆட் டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் அனிமேஷன் கீ இருக்குது நமக்கு. ஓகேவா, அந்த தேர்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா, பாருங்கள் விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ் மோட் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு கரூர் லைன் வந்துட்டு ஒரிஜினலாகவே இந்த பஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த பஸ் மோட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோ எண்ட் பஸ்லலாம் வந்து லேக் இல்லாமல் வந்து ஒர்க் ஆகுது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 மீட்டர் சைஸில் இருக்க அசோக் லேண்ட் BS6 சாசிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கேபின் வியூவில் வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனா நமக்கு பிக்சல் நேம் போர்டு, பிக்சல் ரூட் போர்டு ஓகேவா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு நம்ம வைப்பர் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வைப்பர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆஸ்யூஸ்வல் எல்லா பஸ் மோட்லேயும் அந்த பிளிங்க் ஆகிற மாதிரி லைட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்க போது. இந்த பஸ் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஹசார் லைட் ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு கேபின் சுற்றி வந்து ஸ்ட்ரிப்பிங் லைட் இருக்கும். நெக்ஸ்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளோர் லைட்டிங்கும் இருக்கும். ஃப்ளோர் மீன்ஸ் அப்பர் லைட்டிங் இருக்குது பாருங்கள், சீலிங் லைட், அப்பர் சீலிங் லைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லா ஹெட்லாம்ப் வந்து நார்மலாக வந்து ஆன் ஆகிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வீலுக்கு பின்னாடி வீல் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பாடி லைட்டும் பிளிங்க் ஆகும் ஹசார் லைட் பார்த்திங்கன்னா. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பஸ் மோட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் லைட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து கேபின் வியூ வந்து பார்க்குறோம். கேபினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு BS6 ஸ்டியரிங் வீல் வந்தும் அப்புறம் டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயர் கோச்சோட டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஷ் கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பிலோவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரிஜினலாக இந்த பஸ்ஸில் இருக்க மாதிரி ரிவர்ஸ் கேமராக்கு ஒரு ரைட் சைடில் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பஸ் மோடோட சஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. கண்ட்ரோல் யூட்டி பாருங்கள், பிரேக் அடித்தா அந்த ஒரிஜினல் பஸ்ஸில் இருக்க அதே எஃபெக்ட் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த பஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் கேமிங் தமிழ் 5.1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூட் கேமிங் தான், சாரி டியூட் கேமிங் ஏஎஸ்எம் விஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்திங் சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸோட நேம் நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த பஸ் மோடோட சஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பஸ் இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ் மோட் வந்துட்டு ஒரே ஒரு டிராபேக் வந்து பேசஞ்சர்ஸ் உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நமக்கு பேசஞ்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு அசோக் லேலினோட BS4 ஸ்டேரிங் வீல் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகேவா, இந்த பஸ் மோட்ல வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் வந்து மைனஸும். இது எல்லாமே வந்து அக்யூரேட்டாக 3D மாடலிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸாக்டாக ஒரிஜினல் பஸ்ஸில் இருக்க மாதிரி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த பஸ் மோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த பஸ் மோடோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பஸ் மோட டவுன்லோட் லிங்க் இருக்குது. ஸோ அப்போ தான் நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.